முண்டா கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சி எப்பையிலிருந்து எப்போ வரைக்கும் நடந்ததுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் நடந்தது பிர்சா முண்டா வழி நடத்திய முண்டாக்களின் கிளர்ச்சி அப்போது முண்டாக்களுடைய கிளர்ச்சியை வழி நடத்தியவர் யாரு அப்படின்னா பிர்சா முண்டா அப்படிங்கிறவர் வழி நடத்தியிருக்காரு இதை உழுகுலன் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிளர்ச்சி எந்த காலகட்டத்தில் நடைபெற்றதுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் இந்த காலகட்டத்தில் நடைபெற்றது முண்டா மக்கள் எங்கு வாழ்ந்த பழங்குடிகள் அப்படின்னா முண்டாக்கள் பீகார் பகுதியில் வாழ்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த பழங்குடிகள் இவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விவசாயம் செய்வாங்கன்னா தலையில வந்து பார்த்தீங்கன்னா முண்டா கட்டிக்கிட்டு பூண்டு கட்டி அப்படின்ற முறையில் விவசாயம் செய்வர்கள் இந்த முண்டா மக்கள் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில இவங்களுடைய பொதுநில உரிமை முறை வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட்டுச்சு இதுதான் இவங்களுடைய கிளர்ச்சிக்கு காரணம் ஏன்னா ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில முண்டா மக்களுடைய பொதுநில உரிமை முறை அழிக்கப்பட்டுச்சு முண்டாக்களுக்கு சொந்தமான நிலங்களை ஜமீன்தார்களும் திக்காடர்களும் திக்காடர்கள் அப்படின்னா யாருன்னா இந்த பெரும் விவசாயிகள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் கொஞ்சம் நிலத்தை வச்சுக்கிட்டு விவசாயம் செய்கிறவங்க இந்த திக்காடர்கள் அப்படிங்கிறவங்க பெரும் அளவிலான நிலத்தை வச்சுட்டு விவசாயம் செய்வாங்க ஏற்கனவே நிறைய வந்து சொத்து இருக்கு இவங்களுக்கு முண்டாக்களுக்கு சொந்தமான நிலங்களை ஜமீன்தார்களோ இந்த திக்காடர்களும் வட்டி கடைக்காரர்களும் வந்து பறிச்சுக்கிட்டாங்க ஏற்கனவே பெரிய வந்து விவசாயிகள் நீங்கள் இன்னையாக வந்து சிறிய வந்து பறிக்கிறீங்க இந்த திக்காடர்கள் வந்து அப்படி பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கிளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது பிர்சா முண்டா குத்தகைக்கு பயிரிடும் விவசாயிகளின் குடும்பத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலில் பிறந்தார் அப்போது பிர்சா முண்டா எப்போ பிறந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலில் வந்து பிறந்திருக்காரு இதான் நோட் பண்ணிக்கோங்க ஆங்கிலேயரை விரட்டிட்டு முண்டாக்களுடைய ஆட்சியை நிறுவ வந்த புனித தூதர் என அவர் தன்னை அழைத்து கொண்டார் யாரு பெருசா முண்டா அப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க ஆங்கிலேயரை விரட்டி விட்டு முண்டாக்களின் ஆட்சியை நிறுவ வந்த புனித தூதர் என்று அவரை அழைத்து கொண்டவர் யார் அப்படின்னா பெருசா முண்டா வந்து பார்த்தீங்கன்னா அவரை அழைச்சிக்கிட்டாரு இதான் நோட் பண்ணிக்கோங்க பழங்குடிகளுடைய நிலங்களை பழங்குடி அல்லாத மக்கள் ஆக்கிரமிப்பதை இவரது தலைமையில் முண்டாக்கள் எதிர்த்தாங்க யாரு பெருசா முண்டா தலைமையில முண்டா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்தாங்க முண்டா இனத்தை சார்ந்த விவசாயிகள் ஜமீன்தார்களுக்கு வாடகை செலுத்த வேணாம் அப்படின்னு பிர்சா முண்டா சொல்லியிருக்காரு அப்புறம் பிர்சா முண்டா சோட்டா நாக்பூர் பகுதியில் கிளர்ச்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்புறம் சாயல் ரகப் அப்படின்ற இடத்துல முண்டா சமூகத்தை சார்ந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக கொல்லப்பட்டிருக்காங்க சாயல் ரகப் படுகொலை வந்து பிர்சா ஆதரவாளர்களை தடுத்து நிறுத்தலை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் எல்லாத்தையும் கொண்டு கூச்சோம் அப்படின்னா பயந்து வந்து அவங்க கிளர்ச்சி செய்யாமல் அடங்கிடுவாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க ஆனால் சாயல் ரக படுகொலை படுகொலை வந்து பார்த்தீங்கன்னா பிர்சா ஆதரவாளர்களை தடுத்து நிறுத்தலை ஆங்கில அதிகாரிகளுடைய அதிகாரிகள் ப்ரிசாவை வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்ய உத்தரவிட்டிருக்காங்க அவரை பிடிச்சு தரவங்களுக்கு பரிசும் நாங்கள் தரோம் சன்மானம் வந்து தரோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு இடத்துல ஒரு கிளர்ச்சியாளருடைய தலைவர் இருக்காங்க பார்த்தீங்களா அவரை ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியாக வந்து இவரை உங்களுக்கு பிடிச்சி தந்தால் நாங்கள் ரிவார்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க இந்த ரிவார்ட்ஸுக்கு ஆசைப்பட்டு கண்டிப்பாக அந்த ஊருக்குள்ளே எவனாவது ஒருத்தனாவது பிடிச்சி கொடுப்பான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு அறிவிப்பாங்க இத்தனைக்கு பிறகும் போராட்டத்தில் பெண்களுடைய பங்களிப்பு தொடர்ந்து நீடிக்கிறதை நம்மளால காண முடிஞ்சது ஏன்னா அந்த சாயில் ரகாப் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா முண்டா சமூகத்தை சார்ந்த பெண்கள் கண்மூடித்தனமாக கொல்லப்பட்டிருக்காங்க இத்தனைக்கு அப்புறமும் போராட்டத்தில் பெண்களுடைய பங்களிப்பு தொடருவதை நம்மளால காண முடியுது அப்புறம் பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டா கைது செய்யப்பட்டுட்டார் பிர்சா முண்டா எப்போ வந்து கைது செய்யப்பட்டார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு கைது செய்யப்படுறாரு கைது செய்யப்பட்டு ராஞ்சி சிறையில் அடைக்கப்படுறாரு பிர்சா முண்டா அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு ஜூன் ஒன்பதாம் நாளில் பிர்சா முண்டா தியாகியானார் அப்போது பிர்சா முண்டா எப்பொழுது இறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் வந்து இறந்திருக்கார் பிர்சா முண்டாவுடைய பிறப்பு எப்போன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலில் இதை நோட் பண்ணிக்கோங்க பிர்சா முண்டாவுடைய பெயர் தொடர்ந்து அந்த பகுதியுடைய அந்த பழங்குடியினர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா மலைவாழ் பழங்குடியினர் அந்த பகுதியின் மலைவாழ் மக்களை ஈர்ப்பதாக இருக்குது பிர்சா முண்டாவுடைய பெயர்